சில நேரம் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்கள் தற்செயலான நிகழ்வென்றும் இல்லை என்றால் விதி என்றும் ஆராய்ச்சி செய்யாமல் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். குரேஷிய நாட்டை சேர்ந்த ஃப்ரைன் செலாக்கினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் விதியா தற்செயலான செயலா என்று இன்றளவிலும் தெரியாத மர்மமாகவே உள்ளது. ஆம், இன்று நம் மர்ம கதையின் கதாநாயகன் ஃப்ரைன் செலாக். 1962 ஜனவரி மாதம் செலாக்கின் 34வது வயதில் அவருக்கும் விபத்துக்கும் காதல் உண்டானது. டெப்ரோனியூக் நகருக்கு ரயில் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஃப்ரைன் செலாக். எதிர்பாராத நேரம் இவர் பயணித்த ரயில் பெட்டி தடம் புரண்டு உறைந்து கிடந்த நதியில் விழுந்தது. உடன் பயணம் செய்த 17 பேர் சம்பவ இடத்தில் பலி. ஆனால் ஃப்ரைன் செலாக் மட்டும் கைகள் உடைந்த நிலையில் சிறு காயங்களுடன் கரையேறினார். அன்றிலிருந்து இனி ரயில் பயணமே வேண்டாம் என்று முடிவெடுத்தார் ஃப்ரைன் செலாக். அடுத்த வருடம் குரேஷியாவின் தலைநகரான ஷாப்ரேலியில் இருந்து சிறிய விமானம் ஒன்றில் பயணம் செய்தார். விமானம் பறக்க ஆரம்பித்து 10 நிமிடங்களில் விமானத்தினுடைய கதவுகள் கலன்று கீழே விழுந்தது. விமானம் நிலை தடுமாற ஃப்ரைன் செலாக் வேறு வழியின்றி கீழே குதித்தார். மறுகணமே விமானம் விபத்துக்குள்ளானது. பயணித்த 19 பேரும் மரணமானார்கள். ஆனால் ஃப்ரைன் செலாக் மட்டும் உயிர் தப்பினார். அன்றிலிருந்து விமான பயணமா ஆள விடுங்கடா சாமி என்று ஓடினார். அதற்கு பிறகு 1966 பேருந்தில் பயணம் செய்தார் செலாக். அந்த பேருந்து மாற்றில் பாய்ந்தது. சக பயணிகள் நால்வர் இறந்து போக ஃப்ரைன் செலாக் மட்டும் அங்கும் உயிர் தப்பினார். அன்று ஒரு அதிரடியான முடிவை எடுத்தார். இனி பொதுவாக யாரோடும் பயணிக்க போவதில்லை, நான் மட்டும் தனியாக காரில் பயணிப்பேன் என்று முடிவெடுத்தார். 1973 ஃப்ரைன் செலாக் தனது சொந்த காரில் சென்று கொண்டிருந்தார். காரின் ஏர் வென்டிலேட்டர் எதிர்பாராத விதமாக தீயை கக்க சட்டென காரை நிறுத்தி கீழே குதித்தார் ஃப்ரைன் செலாக். செலாக்கினுடைய பேரழகை சேதம் செய்திருந்தது அந்த விபத்து. ஆனால் உயிர் தப்பினார். ஃப்ரைன் செலாக்கினுடைய வாழ்க்கையில் விபத்துக்கும் விதிக்கும் போரடித்ததோ தெரியவில்லை. அடுத்து 22 வருடங்கள் இடைவெளி மீண்டும் ஆரம்பமானது விபத்தினுடைய காதல். 1995 இனி எந்த வாகனத்திலும் பயணம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து சாலையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் ஃப்ரைன் செலாக். அங்கும் விடவில்லை விபத்து. நகர பேருந்து ஒன்று நேரடியாக வந்து முட்டியது. பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விதிக்கும் விபத்துக்கும் சவால் விட்டு அங்கும் உயிர் தப்பினார் ஃப்ரைன் செலாக். அடுத்த வருடம் 1996 தன் முடிவை மாற்றிக்கொண்டு விசிலடித்தபடியே மீண்டும் காரில் பயணம் செய்தார். மலைப்பாங்கான பிரதேசம், வளைவொன்று வருகிறது. எதிரே மிகப்பெரிய சக்கொண்டு நேருக்கு நேர் மோதுகின்றது. 300 அடி பள்ளத்தில் உருண்டு ஓடி வெடித்து சிதறுகின்றது கார். விதி ஆச்சரியத்தோடு வெறித்து பார்க்க ஃபீனிக்ஸ் பறவை போன்று எழுந்து நடந்தார் ஃப்ரைன் செலாக். இத்தனை விபத்துக்களை சந்தித்தும் உயிர் பிழைத்த செலாக் தனது 70 வயதுக்குள் 4 திருமணங்களை செய்திருந்தார். கூடவே விவாகரத்தும் இருந்தது. 2003 5வது காதல் திருமணம். அந்த பேரிளம் பெண்ணின் பெயர் கேத்தரினா. எத்தனை நாள் தான் துரதிர்ஷ்டத்தை மட்டுமே சந்திப்பது, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க ஆரம்பித்தார் செலாக். முதன்முறையாக லாட்ரி டிக்கெட் ஒன்றை வாங்கினார். அதிர்ஷ்டம் அவருக்கு $1,000,000 பரிசாக விழுந்தது. இத்தனை விபத்துக்களை சந்தித்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஃப்ரைன் செலாக்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேர்காணலுக்கு அழைக்கின்றார்கள். அப்போது இந்த உலகத்தில் மிக அதிர்ஷ்டமான நபர் நீங்கள்தான். சரி, நீங்கள் சந்தித்த விபத்துக்களில் மிக பெரிய விபத்து எது என்று ஃப்ரைன் செலாக்கிடம் கேட்க ஃப்ரைன் செலாக் கூறிய பதில், பணத்தை வைத்து மகிழ்ச்சியை வாங்க முடியாது. உயிர் பிழைத்ததெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது. இத்தனை விபத்துக்கள் என்னை துரத்தியதும் அதில் காயங்களோடும் வழிகளோடும் நான் உயிர் மீண்டது எவ்வளவு துரதிர்ஷ்டம். இருந்தாலும் நான் செய்து கொண்ட 4 திருமணங்கள் தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய விபத்துக்களாக நினைக்கின்றேன்.